Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னாக்க புதினா தொகையல் செய்ய போறோம்ங்க. நான் வந்து கல்லப்பருப்பு எடுத்துர்க்கேன், உளுத்தம் பருப்பு எடுத்துர்க்கேன், அப்புறம் தனியா எடுத்துர்க்கேன், புளி இருக்கு பாருங்க, உடந்து மிளகாவும் எடுத்துர்க்கேங்க. நான் வந்து கொஞ்சம் மதங்க தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அப்புறம் ஒரு வெங்காயம் இருக்கு, ஒரு தக்காளி இருக்கு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. நான் வந்து புதினா பாருங்க அலசி தனியாக தண்ணி இருந்து எடுத்து வச்சிடுறேன். இது தண்ணி இல்லாமல் இருக்குங்க. நான் முதல்ல கேஸ் ஆன் பண்ணி வச்சுருந்தேன், அது சூடான பிறந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா இதை வறுத்துடலாங்க. இது கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுக்கணுங்க. பாருங்கள் இதில் நம்ம இப்போது வெங்காய தக்காளி சேர்த்துக்கலாம். கோல்டன் கலர் வந்த உடனே ஒரு மிளகாய் வந்து நான் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேங்க. இந்த பாருங்கள் நான் வெங்காய தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்துக்கிறேன், தேங்காவும் போட்டுட்டுங்க. நல்லா இது ஃப்ரை பண்ணிவிட்டு இதாக கூட நம்ம புதினா அலைச்சி வச்சதை நம்ம இதை போட்டுக்கலாங்க. புளியும் சேர்த்து நான் இதாக கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது தண்ணியில் நான் இருத்துட்டு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நல்லா இது மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கினுங்க, அப்போ தான் நமக்கு இந்த பச்சை வாசனை வராமல் நல்லா இருக்கும். பாருங்கள் இது கொஞ்ச நேரம் வதங்கட்டுங்க. தண்ணி சுத்தமாக இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வதக்கிறதுனால நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் இது ஆற வச்சு நான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இதோட தேவைக்கேற்பளவு நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் தாளிச்சிடலாம், இது ரெடி ஆகிடுச்சு. நான் சூடான பிறகுதான் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துட்டு கடுகு அப்புறம் உடம்பு மிளகாய் போட்டிருக்கேன். இதில் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இது ஒரு கொதி வரதுனால நமக்கு தண்ணியாக இருந்தால் கூட அது ரொம்ப கட்டியாகிடுங்க, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.